Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபுல் டே க்ளீனிங் ரூட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். தீபாவளிக்கு எல்லாம் க்ளீனிங் வர்க் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இன்ன ஒரு 4-5 நாள்ல வந்து தீபாவளி வருது இல்லீங்களா? அதனால க்ளீனிங் வர்க் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு முடிச்சோம் அப்படினா அப்ப வந்து கம்ப்ளீட் ஆகும். சோ அப்ப வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். சோ அதனாலதான் முன்னாடியே வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு வந்து ரெசிபிஸும் இதுல வந்து ஷேர் பண்ணிக்கேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்திருச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்ல இருந்து ஒரு மாதிரி டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையில வந்து சுடு தண்ணி வச்சு குளிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதனால வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தீபாவளிக்கு 4 நாள் தான் இருக்கு. சரி, அதுக்குள்ளவே வந்து வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கறதான் என்னுடைய பிளான். ஸோ இன்னைக்கு அதனால தான் சீக்கிரமா எழுந்துச்சு வந்துட்டேன். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா 5-5:30 தான் எழுந்திருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இப்போதுலேருந்து என்னுடைய குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 7:30 வந்து என்னுடைய குக்கிங் ஒர்க் எல்லாம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணுறது, அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கறது, அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒர்க் வந்து இருக்கும். அவங்களுக்கு 8:20 கரெக்டாக வந்து ஷார்ப்பாக அனுப்பிடணும். ஸோ அதுக்குள்ளார எல்லா ஒர்க்கும் வந்து முடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருங்க. சின்ன வெங்காயம் உரிக்கிறது, இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து உரித்து வச்சுடுவேன். ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம அது உரிக்கிற வேலை வந்து மிச்சமாகும். ஸோ அதனால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம சூப்பராக வந்து பண்ண முடியும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு பொடி மாசம் தான் வந்து பண்ணலான்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி நீள் நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு வெண்டைக்காய் எடுத்தோம் அப்படின்னா 3 வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீள நீளமாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு வந்து வைக்கும்போது. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பொடி பொடியாக போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தோலோடு தான் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறேன். நம்ம தோல் சீவிட்டோம் அப்படியே வந்து சேர்க்கலாம். அது வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அது கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. சரி, அதனால தான் நான் வந்து தோலோடு வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தோல் சீவி எடுத்துடலாம். நான் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வதக்கி நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் வந்து பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புளிக்குழம்பு அப்படிங்கிறப்போ நம்ம எண்ணெய் வந்து கூட சேர்த்தினா தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம்னா சோம்பு. இப்போ ஒரு 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். பட்டை லவங்கம் வந்து சேர்க்காமலும் பண்ணலாம். நான் வந்து இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் வந்து புளிக்குழம்புக்கு வந்து பட்டை கிராமம் வந்து சேர்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு துண்டு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து உரிச்சிக்கோங்க. நான் ஒரு 2 பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் முழுசாக வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பாதியாக வந்து வதங்கினாலே போதும். அவ்வளோதான், இப்போ வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு கோழி சைஸ்க்கு வந்து நான் புளி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறாங்க. அது ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரையும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது கூடவே 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கொரகொரப்பு தன்மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிக்குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து சுண்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த வளவளன் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா சுண்டி வரட்டுங்க. அதுக்குள்ளாரே பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் கடுகு வந்து சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ரொம்ப நல்லா சீக்கிரமாக வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெப்பர் வந்து சேர்த்துட்டு நான் நல்லா வந்து அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பரான பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து வர்றதுக்காக கொண்டக்கடலை வந்து நைட்டி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நான் மூடி போட்டு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அது சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து வீட்லேயே செஞ்ச வடகம் வந்து ஒரு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த புளி குழம்புக்கெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து தாளித்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், இன்னும் சாப்பிடலாம் போல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்புல வந்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. சுடு சுடு சாதம், நம்ம வச்ச வெண்டைக்காய் புளி குழம்பு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொடி மாஸ், அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் இருந்ததுங்க, அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பஜ்ஜி போட்டு வச்சுருக்கேன். கூடவே வந்து கொண்டக்கடலை ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு. முன்னாடியே வந்து ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து மிஷினில் போட்டு விட்டுருந்தேன், அது வந்து துவைச்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் பின்னாடி வந்து காய வச்சிடலாம். பின்னாடி வந்து கொடி இருக்குங்க, அங்கே போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ காய போட்டு துணி எடுத்தாதான், இல்லைன்னா வானம் மூடுற மாதிரி இருக்குது, மழை வர ஆரம்பிச்சிடும். சரி, அதனால் வெயில் அடிக்கும் போதே காய போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து துணி வந்து மிஷினில் போட்டு விட்டேன். அவ்வளோதான், எல்லா துணியும் காய வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று துவைச்ச துணி வந்து மடிக்காமல் அப்படியே வந்து பெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க, அதை வந்து மடிச்சிடலாம். இத்தனை நாளாக வந்து கையோட மடிச்சிடுவேன், நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால மடிக்க முடியல. சரி, அதனால் வந்து அப்படியே வந்து கட்டில் மேலே போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், மடித்தாச்சு. இப்போ வந்து வார்ட்ரோப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். என்ன தான் இந்த வாட்ரோப்பை வந்து டெய்லி அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க வந்து எடுக்கும்போது கழிச்சிடுறாங்க. சரி, அதனாலே வந்து டெய்லியும் வந்து அதை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக நான் எல்லா ரூம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடி வந்து அடிச்சிடுறேன். மேலே வந்து ஃபஸ்ட்டு மேல் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியே கீழெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அழுக்காக செய்யும். இந்த ஸ்டோரூம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதாவது ஒன்று எடுப்பேன், அப்படியே வச்சிடுவேன். அந்த ஏரியா வந்து அவ்வளவா கண்டுக்காம விட்டுட்டேன். சரி, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அந்த பக்கம் போய் எடுப்போம். சோ அதனால வந்து அது கவனிக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிடலாம்.
இப்போ ஸ்டீல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி எடுக்கிறதுனால ரொம்ப அழுக்காகாது. எப்பயாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதனால் இப்போ வந்து டஸ்ட் மட்டும் வந்து லைட்டாக வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுட்றேன். அந்த பக்கம் எதுவுமே அவ்வளோவா அழுக்காகலை, லைட்டாக வந்து டஸ்ட்டு தான் வந்து இருக்கு. சரி, அதை மட்டும் வந்து லைட்டாக வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் அந்த ரெண்டாவது ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுருந்தேன். சரி, எப்பயாவது ஒரு வாட்டி தான் செய்கிறோம், அதனால் வந்து இடம் அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டோரூமில் அந்த ஷெல்ஃப் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. சரி, அதில் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது அந்த கிராசரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு மீதி இருக்கிறது. இது வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பாப்பா வந்து பேக்கெட்டோடு இருக்கிறனால எடுத்து எடுத்து விளையாடுவாள். சரி, அதனால தான் வந்து அது அலங்குளமாக இருக்குது. சரி, அதையும் எடுத்துகிட்டு பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து நீட்டாக வந்து வச்சாச்சு. அந்த ஓடிஜி மேலே இருக்கிற அந்த கவர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மேலே போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், அந்த இடம் வந்து அழகாக நீட்டாகிடுச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பக்கெட் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், அந்த இடம் வந்து நீட்டாகிடுச்சு. அடுத்ததான் ஜன்னல் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் வந்து கிளீன் பண்ணுற ப்ரஷ் தான். நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஜன்னல் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு. நான் எல்லா ஜன்னலும் டஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜன்னலை துடைக்கிறதுக்கு வந்து கம்பர்ட் வந்து தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சோன்னா நல்லா பளிச்சுன்ட்ருக்கும். இதே தான் நான் ஃப்ரிட்ஜுக்கும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளாரெலாம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலே தான் அந்த கைப்பிடியெல்லாம் வந்து அடிக்கடி வந்து அழுக்காயிடுது. ஃப்ரிட்ஜை நம்ம ஓப்பன் பண்ணுறதும் இல்லாமல் குழந்தைங்க வந்து அப்படியே கை நினச்சிட்டு வந்து அப்படியே வந்து வைக்கிறது, விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் வந்து அடிக்கடி வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வால் கிளாக், இது வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணால் போதும், நிறையெல்லாம் வந்து ஒட்டுற இல்லை. இந்த வால் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒரு கிளாக் தான். இது வந்து லைட் செட்டிங் இருக்கிறதுனால நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது வந்து போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பகல் டைமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, நைட் டைமில் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், அந்த ரெட் கலர் வந்து தெரிகிறது. ஸோ அவ்வளோதான், லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணியாச்சு, அதே இடத்துல மாட்டி வச்சிடலாம். அடுத்ததான் வந்து ஃபேன் வந்து துடைச்சிடலாம். எல்லா ரூம்லேயும் வந்து துடைச்சிட்டேன், ஆனால் இந்த ரூமில் தான் வந்து எனக்கு எட்டல. அதனால் என்ன பண்ண அப்படின்னா பெட்டு மேலே ஒரு 4-5 தலங்காணி போட்டு மேலே ஏறி இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வாலோட ஒட்டி வந்து இந்த ஃபேன் இருக்கிறனால எனக்கு வந்து எட்டல. அவ்வளோதான், இப்போ வந்து ஃப்ளோரை வந்து மாஃப் போட்டு விட்டுடலாம். அதுக்கு வந்து லைசால் தான் வந்து எடுத்திருக்கேன், அது ஒரு 3 மூடி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எல்லா ரூமுக்கும் வந்து வேணும், அதனால் ஒரு 3/4 பக்கெட் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 மூடி வந்து சேர்த்துட்டு நான் வந்து மாஃப் போட்டு விட்டுறேன். அவ்வளோதாங்க, வீடு மொத்தமும் வந்து மாஃப் போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பராக வந்து வீடு மொத்தமும் க்ளீன் பண்ணி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சுங்க, குழந்தைங்க வர டைம், அவங்கள போய் கூட்டிகிட்டு வர போனோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.